மீது தீராத பற்று கொண்ட ஆன்றோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் உலகில் உள்ள அரசர்கள் அனைவரும் தங்களை தெய்வங்களின் வாரிசாகவும் சந்திர சூரியர்களின் வழித்தோன்றல்களாகவும் தங்களது குல முதல்வராக புராண இதிகாச நாயகர்களை வரிந்து கொள்வதும் வழக்கம் அதன் அடிப்படையிலே பாண்டியர்கள் தங்கரை தங்களை சந்திரகுலம் என்றும் சோழர்கள் சூரியகுலம் என்றும் கூறிக்கொள்வார்கள் அதன் அடிப்படையிலே தமிழகத்தினுடைய சேர சேல சோழ பாண்டியர்கள் போல் பல்லவர்களும் தமிழகத்தை மிக சிறப்பான ஒரு நல்லாட்சியை தந்தவர்கள் அந்த வகையிலே பல்லவர்களும் தங்களுடைய குல முதல்வராக பிரம்மா அங்கிரஸ் பாரத்வாஜர் துரோணர் அஸ்வத்வாமனை குறிக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே வரலாற்று பல்லவர்கள் தமிழகத்திலே கிபி மூன்றாம் நூற்றாலிருந்து ஆட்சி செய்ததாக பல்வேறு வரலாற்று குறிப்பிலே காணப்படுகின்றது பல்லவர்கால செப்பேடுகள் பல்லவர்கள் ஆட்சியுடைய நிர்வாகத்தை மிக சிறப்பாக அங்கே பதிவு செய்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே செப்பேட்டில் சொல்லப்பட்டுள்ள பல்லவர் காலத்திய அலுவலர்களையும் அரசனுக்கு மக்கள் செலுத்துகின்ற பல்வேறு வகையான வரிகளையும் இந்த காணொலியிலே உங்களுக்கு வழங்குவதற்காக நான் முற்படுகின்றேன் என் அளவிற்கு தெரிந்த சில வரலாற்று குறிப்புகளை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து உங்களிடத்திலே நம்முடைய சங்ககால தமிழருடைய ஆட்சி நெறிகளையெல்லாம் தொடர்ந்து வழி வழங்கி வருகின்றோம் அதற்கெல்லாம் காரணம் இனி வருகின்ற தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்களெல்லாம் அறத்துக்கு உட்பட்டு நாயத்துக்கும் தர்மத்துக்கும் உட்பட்டு நடக்க வேண்டும் அதை மக்கள் உறுதிப்படுத்த வேண்டும் மக்களாட்சி என்ற தத்துவத்தினுடைய மாண்பினை உணர்ந்து கொண்டு வாக்கு செலுத்துவதற்கு லஞ்சம் வாங்காமல் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இப்படி வரலாற்றிலே அன்று நடந்த ஆட்சி நிர்வாகங்களையெல்லாம் தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வழங்கி வருகின்றோம் உலகிற்கெல்லாம் ஆட்சி நிர்வாகத்தை பற்றி பாடம் நடத்துவதற்கும் தகுதியுடைய ஒரு சமூகம் என்றால் அது தமிழ் சமுதாயம்தான் அந்த தமிழ் சமுதாயத்திற்கு பல்லவர்கள் செய்த தொண்டினை இந்த காணொலியிலே பார்ப்போம் செப்பேட்டின் அடிப்படையிலே பல்லவர் காலத்தில் ஆற்றிய அலுவலர்களை பற்றி தற்போது சொல்லுகின்றேன் ஆமாத்தியர்கள் என்றால் அமைச்சர்கள் என்று பொருள் நாட்டார் என்றால் நாட்டின் நகரத்தினுடைய ஆட்சியாளர் ஊரார் என்றால் ஊருக்கான பொறுப்பாளவர் அது மட்டுமல்ல கரும தலைவர் உள்ளாட்சியுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர் வாயில் கேட்பார் கீழ்வாயில் கேட்பார் அதிகரணம் என்றால் பெரிய நகர நீதிபதி அதிகரண போசகர் என்றால் பெருநகர நீதிபதிகளுடைய தலைவர் கரணம் என்றால் கீழ்நிலை நீதிபதி தர்மாசனம் என்றால் குற்றவியல் நீதிபதி அனுபோக பாத்தியர் என்றால் ஒருவருடைய சொத்து அனுபோக பாத்தியம் ஆவணம் அயலார் சாட்சியத்தின் மூலம் விசாரித்து தீர்ப்பளிப்பிக்கக்கூடிய அந்த ப பதியை செய்யக்கூடியவர் பேரு அனுபோக பாத்தியார் ஆளுங்கணத்தார் சிற்றூர்களை நிர்வகிப்பவர் அதுர்கணத்தார் கோயில் பணியாளர் பண்டார தலைவர் கருவூல அலுவலராக இருக்கக்கூடியவர் கீழ் மாணிக்க பண்டாரம் காப்போர் துணை கருவூல அதிகாரி என்ற அடிப்படையில் தான் பல்லவர் காலத்திலுடைய அலுவலர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக பல்லவருடைய ஆட்சியிலே மக்கள் என்னென்ன வரிகளை செலுத்தினார்கள் என்று பார்ப்போம் தென்னை பனை பாக்கு ஆகியவை பயிரிடுவதற்கு வரி கல் இறக்க கரும்புச்சாறு இறக்குவதற்கு வரி பணம் பாகு காய்ச்சுவதற்கு வரி கடைகளிலே பாக்கி விற்க வரி கல்லால மரம் பயிரிட வரி அதுக்கு பேர் கல்லால காணம் என்று பெயர் சித்திரம் மூலம் என்ற கொடி பயிரிட வரி அதுக்கு பேர் செங்கொடி காணம் என்று பெயர் கரசலாங்கண்ணி மூலிகை பயிரிட வலி அதுக்கு பேர் கண்ணுட்டு காணம் என்று பெயர் அந்தளவுக்கு கரிசலாங்கண்ணிலேயே மருத்துவத்துறையிலேயே முக்கிய மருந்தாக ப பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அதனால் அதை பயிரிடுவதற்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது அந்த வரிக்குப் பெரு கண்ணிட்டு காணம் என்று பெயர் மறிகொழுந்து பயிரிட வரி மறிக்கொழுந்து காணம் நீலோர் பழம் பயிர் நீளோர் பழம் வரி அதுக்கு பேர் குவளை நடுவரி என்று பெயர் குவளை நடுவதற்கு வரி அதுக்கு குவளை காணம் என்று பெயர் வழக்குகளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனத்தை பெரு மன்று பாடு என்று பெயர் ஆடு மாடு ஆகிய கால்நடைகள் வைத்திருப்போர் வரி புரோகிதர் செலுத்தும் வரி வேட்கோவர் குயவர்கள் செலுத்தும் வரி பல வகை கொள்ளர் செலுத்தும் வரி வண்ணார் செலுத்தும் வரி ஆடை நெய்வோர் செலுத்தும் வரி நூல் நூற்போர் செலுத்தும் வரி வலைஞர் மீன் பிடிப்பவர் செலுத்தும் வரி மணவீட்டார் செலுத்தும் வரி என்று அன்றைக்கு பல்லவர் காலத்திலே இத்தகைய வரி வசூல் முறை இருந்திருக்கின்றது நாம் தொடர்ந்து தமிழகத்தை நல்லாட்சி புரிந்த பல்லவருடைய ஆட்சித்திற்கு ஆட்சித்திரத்தையும் அவருடைய வரலாற்று செய்திகளையும் இனி வருகின்ற காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்